அந்த உணர்வு ரீதியா நம்ம இருக்கிற போது அந்த விட்டு கொடுத்தல் தியாகம் நிஷ்காமிகரம்ல இயல்பாவே மலர்ந்துடும் இல்லைங்களா? அதனோட லட்சணமே அதுதான். அதனோட லட்சணமே ஃபர்ஸ்ட் ஏதாவது சொன்னேங்க, ரெண்டு பேர் போறோம், இவன் வந்து நல்ல பழைய ஜென்மங்களை நிஷ்காமிய கர்மத்திலேயே புடம் போட்டவன், இப்ப ஆன்ம ஞான வாசனையும் கிடைச்சு, இப்ப நீங்க மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பீங்க உங்க வீட்டுல இவ்வளவு இன்டென்ஸா, அது உங்களுக்கு கிடைக்கப்பட்ட நிஷ்காமிய கர்மத்தினுடைய புண்ணிய பலன்கள், அது வந்து சுபவாசனையா வந்து உங்களுக்கு ஞானம் வந்தே ஆகணும். சோ கண்ணா எல்லாம் நல்லா ஆழப்படுத்தி இதுபடுத்தி நல்லா விசாரம் கிளியரா இருக்கும் உங்களுக்கு. நீங்க கனவுலாம் மற வேண்டிய அவசியமே இல்ல, இந்த ஆன்ம ஞான ரூட்ல போயிட்டே இருக்க வேண்டியதுதான், அது எல்லாத்தையும் நரவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? மனைவி வந்து இந்த மாதிரி கனவனா, இந்த மாதிரி இன்னும் பல முகங்கள் தெரியும், இன்னும் பல நுட்பங்கள் தெரியும். தம்பின்ற ஒரு தம்பின்ற பாவத்துக்கும் அங்கீகாரம் கொடுப்பாரு, அதே சமயம் சாதாரண ஒரு ஒர்க்கருக்கு உடம்பு சரியில்லைன்னா இதே பாவத்தை தான் போய் பார்ப்பாரு. சாதாரணம் அசாதாரணமே கிடையாது. ஏன்னா ஆன்மா அசாதாரணமானது, சாதாரணமானது, சாதாரணத்துக்கு சாதாரணம் தான் கடவுள், எந்த அர்ஜென்ஸும் கிடையாது. அந்த கண்ணதாசன் இந்த கர்ணன்ல அந்த பாட்டு போட்டிருக்காரு இல்ல, அந்த இந்த பாட்டு ஆயிரம் கரங்கள், ஆயினும் தாயினும் சால பறிந்து சகலரை அணைப்பாய் போற்றி, தூரத்தே நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றி. புரியுதுங்களா? தாயினும் சால பறிந்து சகலரை அணைப்பாய் போற்றி, உயிரை கொடுக்கறதே அம்மா, அம்மா வயத்துல வளர்றோம், அம்மாவே அங்க இருக்க வச்சு அம்மா வயிற்றுல உன்னை கர்ப்பமாக்கி எல்லாம் பண்றதும் அந்த சூரியன் இல்ல, அழைக்கும் ஒரு உயிர்க்கு, அழைக்கும் ஒரு உயிர்க்கெல்லாம் துணைக்கரம் கொடுப்பாய் போற்றி, தூயவர் இதயம் போல துலங்கும் ஒளியே போற்றி, நேரத்தே நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றி. அதாவது இந்த பாட்டை வந்து எம் எஸ் விஸ்வநாதனும் ராமமூர்த்தி அவர்களும் வெள்ளிசை மன்னர்கள் ஒரு மாசம் வந்து எனக்கு வேத மந்திரம், வேத மந்திரத்தை சாங் பண்ண சொன்னாங்களாம் நான்கு சாஸ்திரிகளை வரவழைச்சு. இந்த மந்திர மெட்டுல எனக்கு அற்புதமான ஒரு தமிழ் கவிதை வேணும், அதுவும் வந்து சூரியன் மேல வேணும். பொறுமா ஆதித்யமாரி, நீ அந்த பாட்டை கேட்டு பாருங்க. அதாவது இந்த பொங்கலுக்கு நம்ம சூரிய பகவானை தான் தொழுவோம். அற்புதமான ஒரு கவிதை, அற்புதமான ஸ்லோகம் மாதிரி எப்படி ஏற்றிருக்காரு பாருங்க. வேத வேத ஒலியோடைய என்னமா ஏற்றிருக்காரு பாருங்க. அந்த மாதிரி ஆன்ம பொருள் வந்து இது வந்து இவருக்கு உள்ளுணர்வுல வந்து யாருக்கு பிறந்தோன்னு தெரியாத ஆர்ஃபனா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற, அனாதை போல ஃபீல் பண்ணின்றவருக்கு இயற்கையா சூரியனை வணங்கும் ஒரு உணர்வு வந்திருக்கு பாருங்க. அப்படின்னா தந்தை அங்க இருக்காரு, தாய் எங்கேயோ இருக்கா, தாய் தான் காலத்துல வரணும், உடல் எடுத்தவள் வரணும், அவர் தேவர், சூரிய தேவன். சோ அது உணர்வாவே இருக்காரு, அவராவே எல்லாமும் பரிணமிக்கின்றனன்ற மாதிரி அதுல இந்த அந்த விசால தன்மையும் அவன் அப்ரோச் பண்ற விதம், ஆக்சுவலா ஆன்ம ஞானம் தெரியாம ஆன்ம ஞானத்துக்கே அவன் ஃபுல்லா ஒவ்வொரு க்ஷணமும் இருந்தான். அதான் கதாபாத்திரம் அவன் கிட்ட ஒண்ணுமே மிளர்ல தெரியுமா, கதாபாத்திரங்களை இன்னும் வந்து தாக்கப்பட்டன. ஏன்னா அடிப்படையா வந்து சத்திரியன்றது தெரியாததுனால அவன் என்னதான் ராஜாவா இருந்தாலும் நீ ஃபர்ஸ்ட் சத்திரியனா அப்படின்னு பெண் கொடுத்த மாமனாரே கேட்கிறார், நீ சத்திரியனா, நான் சத்திரியனுக்கு தான் பெண்ணை கொடுத்தேனா, ஒரு தேரோட்டி கொடுத்தேனா, ஏன்னா தேரோட்டின்றது வேற இது போல் இருக்கு. புரியுதுங்களா? அந்த காலத்துல சோ அப்படி வந்து வித்தியாசங்களோடு இருக்கு மனித கந்தைகள். இப்படி இருக்கிற அகந்தைய வந்து நிஷ்காமிய புண்ணிய கர்மாக்கள் சேர்ந்த ஒத்தம் பக்குவிக்குத்தான் இந்த ஆன்ம ஞானம் இந்த ஜென்மத்தில் லபிக்கும். சரிங்களா? அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால நீங்க கதாபாத்திரங்கள்ல கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. உங்களது ட்ராக் எதுவா இருந்தாலும் ஒரே ஒரே துறை தன்னை அறிதல் தான். நீங்க சயின்டிஸ்டா இருங்க, பெரிய டாக்டரா இருங்க, நியூரோ சர்ஜனா இருங்க, பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்காவா இருங்க, என்னதான் வேணா இருப்பாங்க, கலைஞரா இரு, நீங்க எல்லாம் எல்லாத்துக்கும் ஆதி மூலம் வந்து சாதாரணமான பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு, அதுதான் இங்க. இத அப்பேற்பட்ட சயின்ஸ கண்டுபிடிச்சிட்டு சும்மா குவாய்ட்டா உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க இந்த தமிழக நாயன்மார்கள், அத்தனை பேர் மகான்கள். கர்த்தால கொண்டுட்டா யூ கேன் கண்டினியூ டு பி எ கார்பரேட் ஜாயிண்ட், யூ கேன் கண்டினியூலா நம்ம அலவன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுலயே உங்களுக்கே கிடைச்சிரும்.
நீங்க அன்ப வெளிப்படுத்துறதுக்கு உங்களுடைய கதாபாத்திரம் எப்படி இடையூறா இருக்கலாம், புரியுதா? வித்தியாசம் போறதுதான் முக்கியமே தவிர வித்தியாசங்களை கற்பிப்பது கதாபாத்திரம். கர்மங்கள் மூலமாக கதாபாத்திரங்கள் உருவாகின்றன. கர்மங்கள் பொய்கள் இல்ல. கர்த்தா எங்க இருக்க ஆழ்ந்த உறக்கத்துல? ஆமா, நீ அது மூலமா தானே நீ பிரிஞ்சு கூறு கூறா ஏகப்பட்ட தாக்ஸ் வச்சுட்டு இருக்கணும். யோசனையே அதனாலதானே வரணும். ஒரு ஒரு திங்கருக்கு கூட இந்த லோக்க ஸ்டாண்டி இல்லையே. அப்படி இருக்கும் எண்ணற்ற எண்ணங்கள்ல நீ எப்படி மாட்டிக்க முடியும்? அப்படின்னா கதாபாத்திர சிக்கல்ல மாட்டின்னு இருக்கேன்னு அர்த்தம். அதுக்கு அடிப்படையா இருக்கிற உணர்ச்சியை நீ பழுக்கலன்னு அர்த்தம். இதுல எல்லாம் தோன்றி வெளில வந்தவர் நம்ம இவரு நக்கீரர், புரியுதா? எதுக்கு வரார் சிவன் அப்படின்றது காரணம், புரியுதா? எதுக்கு சுப்ரீம் வருது?